எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி ஏன் ஏற்படுகிறது? எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி தேவையா? இடைவெளியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்வது? குறைத்து கொள்வதற்கு என்ன செய்வது? எல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா என்பதையொட்டிய பல்வேறு விதமான சந்தேகங்கள், கேள்வி பதில்கள் அனைத்துக்கும் ஒரு விடையாக, தொகுப்பான ஒரு விடையாக சொல்ல விரும்புகிறேன். எல்லா கேள்வி பதில்களுக்குமே நான் வந்து ஒரு தொகுப்பாக அதை ஒட்டிய அனைத்து விதமான விடைகளும் கிடைக்கும் பட்சத்தில் இதை வடிவமைத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அது போல தான் இதுக்கும். எப்படின்னா, ஒரு தாட் தோணுது, அப்புறம் சம்டைம்ஸ் இடையில் ஒரு கேப், நோ தாட்ஸ், எண்ணங்கள் கிடையாது, மீண்டும் ஒரு தாட் தோன்றுகிறது, ஒரு கேப். இல்லை ஒரு தாட் தோணுது, அதற்கு அடுத்தது வேற ஒரு தாட், அதற்கு அடுத்தது வேற ஒரு தாட், அதற்கு அப்புறம் வந்து முதல்ல தோன்றின தாட், அந்த எண்ணங்கள் தோன்றுகிறது. இப்படியெல்லாம் தோன்றுவதற்கான காரணம் என்ன, ரகசியம் என்ன அப்படின்லாம் பார்த்தா, இதுக்கு எல்லாம் மூல காரணமாக நான் சொல்ல விரும்புவது, நாம் வந்து இந்த ரசித்தல் தத்துவத்தை, எதற்காக மனித பிறப்பு எடுத்து இருக்கிறோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், எதை செய்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம், அதை ஒழுங்காக நாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா, அதை எப்படி நாம் வந்து சரிபடுத்தி கொண்டு சரியாக செய்வது என்பதையெல்லாம் தெரிந்து ஒரு வாழ்க்கை, தெரிந்த வாழ்க்கைனா வேற ஒன்றும் இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு நான் மிக உறுதியாக சொல்லுவது தெய்வீக ரசித்தல் வாழ்வு. நல்ல நம்முடைய புலன்கள் அனைத்தையும் நன்கு பயன்படுத்தி, மூளையினுடைய எல்லா வகையான செயல்களையும் பயன்படுத்தி, மனதை நன்கு செயல்படுத்தி, இந்த பூமியிலே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான படைப்புகள் அனைத்தையும் நன்கு ரசித்து, தெய்வீகமாக வாழ்ந்து, அந்த ஒரு நல்ல இன்பமான வாழ்க்கையை, ரசித்தல் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறதா மனித படைப்பினுடைய நோக்கமாக நான் உறுதியாக சொல்லுகிறேன். இதற்காக தான் எல்லாம் இருக்குது. இதை செஞ்சிக்கிட்டு இருந்தால் மகிழ்ச்சியாக அடைகிறோம். ரசித்தலை செய்கிற போது மகிழ்ச்சி அடைகிறோம், கொண்டாட்டத்தை நிகழ்த்துகிற போது மகிழ்ச்சி அடைகிறோம். எதை செஞ்சால் மகிழ்ச்சி அடைகிறோம், மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிறோன்னா, அப்போ திருப்பி பாருங்கள், மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிறோன்னு என்ன பார்த்தோம்னா, அங்கே வந்து நட்பு வெளிப்பட்டு கொண்டு இருக்கும், அங்கே ஒரு ரசித்தல் நடந்து கொண்டே இருக்கும், ஏதோ ஒன்று காதல், அன்பு, இல்லது ஒரு ஏதாவது அடிய காட்சிகளை பார்த்து வியப்புற்று கொண்டு இருப்போம், இல்லை இசையை கேட்டு கொண்டு இருப்போம், அல்லது எங்கே ஏதாவது ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரசித்தல் நகழ்ந்து கொண்டு இருக்கும், கிரிக்கெட் ஏதாவது பார்த்து ரசித்து கொண்டு இருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா ஏதாவது ரசித்தல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே நாம் வந்ததுக்கான செயல், முக்கிய செயலாக நாம் செய்ய வேண்டியது ரசித்தல். ஆகவே அதை நாம் சரியாக செய்கிற போது நாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். நம்ம படைத்த அந்த இறைவன் நமக்கு இந்த எண்ணங்களை, மூளையினுடைய வேலைகளில் பல்வேறு விதமான வேலைகளில் இதை என்ன உற்பத்தி, மற்ற மூளையினுடைய வேலைகளுடன் கலந்து செயல்படக்கூடிய ஆற்றல், மூளையினுடைய மற்ற ஃபங்க்ஷன், எண்ணங்களுடைய உற்பத்திக்கு ஒரு பகுதி, எண்ணங்களுடைய டிரான்ஸ்மிஷன் வெளிப்படுத்துவதற்கு ஒரு பகுதி, எண்ணங்களை குவிய செய்வதற்கு ஒரு பகுதி, எண்ணங்களை ரிசீவ் செய்வதற்கு ஒரு பகுதி, எல்லாம் மூளையில் பல்வேறு விதமான இயக்கங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் வந்து என்னென்னா, எண்ணங்களுக்கான இடைவெளி எங்கே ஏற்படுதுங்கிறத இப்போ முக்கியமாக சொல்கிறேன். எண்ணங்களுக்கான இடைவெளி எப்போது ஏற்படும்னா, உண்மையிலேயே அந்த கேப் எப்போ வரும்னா, நம்ம மனதில் இண்டக்டான அந்த இறைநிலை உற்பத்தி செய்த எண்ணத்தை நாம் பூர்த்தி செய்து விடுகிற போது, அந்த எண்ணங்களை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதை அந்த எண்ணங்களின் மூலமாக ஒரு ரசித்தலை நிகழ்த்தி அனுபவித்து இன்புற்று முடிச்சிட்டோன்னா, அங்கே ஒரு அந்த எண்ணங்கள் தொடர்ந்த ஒரு உற்பத்தி வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சு, அது முடிச்சிச்சுன்னா அடுத்த எண்ணத்தை உற்பத்தி செய்தோம். எப்போ அதில் ஒரு அனுபவம் பதிவு ஏற்பட்டு விட்டதோ, ரசித்தல் நிகழ்ச்சி முடிந்து விட்டதோ, அப்போ இறைவனே, நமக்குள்ளே இருக்கிற இறைவனே திருப்தி அடைந்து அந்த எண்ணத்தை ஸ்டாப் பண்ணிடுவார். ஓவர், ஒரு திருப்தி ஆயிடுச்சு. அப்போ வந்து வேற ஒரு எண்ணம், ரசித்தலை ஒரு சின்ன கேப் விட்டு அடுத்த வேற ஒரு
ரசித்தலை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை உற்பத்தி செய்ய ஆரம்பித்துவிடும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைநிலை எண்ணங்கள் தோற்றுவிக்கப்படுவதற்கான ரகசியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதையும் அனுபவிச்சு முடிச்சிட்டோம்னா அடுத்த எண்ணம், வேற ஏதாவது ஒரு ரசித்தலை நிகழ்த்துவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய எண்ணத்தை இறைநிலை நமக்கு உற்பத்தி செய்ய ஆரம்பித்துவிடும். அப்புறம் இன்னொன்று எண்ணி 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 எல்லா இடத்தை ரசித்தலையும் நிகழ்த்தி கொண்டே இருக்கிற போது நம்முடைய வாழ்வு வாழ்வுனாலே வேற ஒன்றும் இல்லை. இந்த ஐந்து புலன்கள் மூலமாக தூண்டுகிற எண்ணங்களை எல்லாம் இருக்கக்கூடிய இறைவனுடைய படைப்புகளோடு நம்முடைய புலன்களை தொடர்பு படுத்தி சிறிய வயது முதல் முதுமை பருவம் வரையில் எல்லா விதமான அனுபவங்களையும் நாம் அப்படியே ரசித்து ரசித்து அதை முழுமையாக ரசித்து முடிக்கிறதா நம்முடைய வெற்றி இருக்கிறது. ஆஃப் ஆஃபா ஃபெயிலியராக செஞ்சு முடித்தா அது கிடையாது. அப்படி முடிப்பது தான் நம்மளோட வாழ்க்கை. இந்த ஆஃப் ஆஃபாக முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு எண்ணங்களை முழுமையாக ரசித்து அதை முழுமைப்படுத்தாத மனித மனதில், எந்த மனித மனம் தன்னுடைய மனதிலே உற்பத்தி செய்த எண்ணத்தை முழுமையாக செய்து முடிக்கவில்லையோ, ரசித்தலை நிகழ்த்தி முடிக்கவில்லையோ, அந்த மனித மனதிலே அதே எண்ணம் மீண்டும் 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 இறைநிலையால் தோற்றுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எண்ணம் மீண்டும் மீண்டும் தோணுதுன்னா செய்யி செய்யி செய்யின்னு இறைவன் நமக்கு அந்த எண்ணத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு தான் பொருள். செஞ்சு முடிச்சிட்டோம்னா ஸ்டாப் பண்ணிடுவான், அதுதான் அதை வந்து. ஆகவே ஒரு எண்ணம் தோன்றுகிற போது அந்த எண்ணத்தை கவனித்து அது நமக்கு தெய்வீக ரசித்தலை நிகழ்த்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எண்ணமாக இருக்கிற பட்சத்திலே அந்த எண்ணத்தை நாம் கவனித்து அது செய்தால் நிச்சயமாக நன்மை உண்டாகும். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ எந்த விதமான தீமைகளும் கிடையாது அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட நிலையத்தில் உடனே அதை வந்து அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிற போது அதை செஞ்சு முடிச்சுட்டு அதில் மூலமாக ஒரு இன்பத்தை விளைவாக அனுபவத்தை விளைவாக நாம் பெற்றுக்கிட்டோன்னா அந்த எண்ணம் ஸ்டாப் ஆகிடும். அப்படி செய்யாத பட்சத்தில் மீண்டும் மீண்டும் எண்ணம் உற்பத்தி செய்து கொண்டே இருப்போம். இப்படி தோன்றுகிற ஒரு எண்ணத்தை செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த எண்ணம் தோன்றுகிற வரையில் ஒரு இடையில ஒரு கேப், அப்படியே ஒரு சைலண்ட் கேப் ஒன்று இருக்கும். அதுதான் எண்ணங்களுக்கும் இன்னொரு எண்ணங்களுக்கும் இடையிலே உண்டாகக்கூடிய ஒரு இடைவெளி. இன்னொரு கான்செப்ட் எப்படின்னா, மனித மனம் வந்து பலவீனமாக இருக்கக்கூடிய நிலையில் நிறைய எண்ணங்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும். சலனப்பட்டு கொண்டே இருக்கும் மனம், சலனப்படுகிற மனம் நிறைய எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். ஆனால் வலிமை வாய்ந்த செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த எண்ணமாக அந்த எண்ணங்கள் இருக்கும்னா நிச்சயமாக இருக்காது. வீக் தாட், அதாவது அதோடைய வோல்டேஜ் பவர் யூனிட் அளவீடெல்லாம் எடுத்தால் வீக் 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 தாட்டாக இருக்கும். அது வந்து ஒரு நிறை குடம், நல்ல தண்ணி இருக்கிற குடம் ஆடாது, அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். இந்த அரை குடம்னு சொல்லுவாங்க, கொஞ்சமாக தண்ணி இருக்கிற ஆடம் கடை 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 கடைன்னு ஆடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி மனம் வலிமை வாய்ந்த மனமாக இருக்கிற போது அந்த மனம் வந்து இந்த மாதிரி சலனப்பட்டு சிரிச்சு எண்ணங்களை எல்லாம் உற்பத்தி செய்யாது. வலிமை வாய்ந்த மனம் வந்து சில எண்ணங்களை தான் உற்பத்தி செய்யும். அந்த எண்ணங்களும் செயல்பாட்டுக்கு வந்துடும், ரசித்தலை நிகழ்த்திவிடும், விளைவாக இன்பத்தை அனுபவித்துவிடும். எண்ணங்கள் உற்பத்தி செய்வதற்கான கடைசி இதே ரிசல்ட்டே என்னன்னா, அந்த மனம் வந்து எண்ணத்தை உற்பத்தி செய்து அதை அனுபவித்து முடித்து செயல்படுத்தி அனுபவித்து முடித்து அது வந்து விடையாக இன்பத்தை அனுபவிப்பது தான் எண்ணங்கள் உற்பத்தி செய்வதற்கான நோக்கமே. ஆகவே மனதை வலிமையாக வைத்து கொண்டோம் என்றால், ஆற்றல் மிக்கதாக வைத்து கொண்டோம் என்றால், அந்த இறைநிலையோடு கலந்த நிலையிலே வாழ்வு வாழ்ந்தால், அந்த மனம் தூய்மையான மனமாக, எப்படி இறைநிலை என்பது ஒரு தூய்மையான நிலையில் இருக்கிறதோ அதே நிலையிலேயே நம்முடைய மனதையும் நாம் தூய்மையாக வைத்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அதில் தோன்றுகிற எண்ணங்களும் தூய்மையானதாக இருக்கும். ஒரு எண்ணத்துக்கும் மற்ற எண்ணத்துக்கும் இடையில வந்து ஒரு ஒரு குவாய்ட்னஸ் சைலண்ட் ஸ்டேட் இருக்கும். அந்த சைலண்ட் ஸ்டேட் இஸ் நத்திங் பட் இறைநிலை. அந்த இறைநிலையை உணர்ந்த நிலை, இறைநிலை வந்து இன்வோக் ஆகுது, பாடியில் வந்து இன்வோக் ஆகி தானாகவே பாடியில் வந்து ஒரு பியூரிஃபிகேஷன், அப்படியே திருப்பி வந்து ஒரு எண்ணத்தை செயல்படுத்தி முடிப்பதற்காக நம்ம முயற்சிக்கிற போது பாடியில் ஒரு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுதுல்ல, அந்த எனர்ஜியை ரீகெயின் பண்ணுறதுக்கான செயல் இங்கே நடந்து கொண்டிருக்கும். குவாய்ட் ஸ்டேட்டில் இறைநிலையுடைய ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் மேக்னட்டிசம் நம்ம பாடியில் அப்படியே ஆகி ஒரு ஹீல்,
ஒரு பியூரிஃபிகேஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இங்கே உண்டாக ஆரம்பித்து விடும். திருப்பி அதெல்லாம் உண்டாக நேரத்தில் அடுத்த தாட் உண்டாகும், அப்படியே இன்னொரு தாட் அது செயலுக்கு வரும். அப்படியே ஒரு கேப், இன் பிட்வீன் கேப்பில் ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட், திருப்பி தாட், அப்படியே போகும். பல்வேறு விதமான எண்ணங்கள், பல்வேறு விதமான ரசித்தல்களை எல்லாம் நிகழ்த்துவதற்கு பல்வேறு விதத்தில், பல்வேறு காலகட்டத்தில், பல்வேறு சூழ்நிலைகளை உணர்ந்து அங்கங்கே கரெக்டாக உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் எண்ணங்களுக்கு இடையிலேயான இடைவெளி. அதை ஒட்டிய எல்லா விதமான பதில்களையும் இணைத்து, விளக்கங்களையும் இணைத்து இந்த கேள்விக்கான பதிலை கொடுத்திருக்கிறேன்.